வணக்கம். கலவை அருகே இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்று சாலையில் நிலை தடுமாறி பரிதாபமாக இரத்த வெள்ளத்தில் சாலையில் உயிரிழந்த கூலி தொழிலாளி. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த அனந்தலை கிராமம் மேட்டுத் தெருவை சேர்ந்தவர் ரமேஷ். இவரது மூத்த மகனான சரண்ராஜ் கூலி தொழிலில் செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தின் மூலமாக ஆற்காடு சென்றுவிட்டு பின்னர் கலவையில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு இரவு 10 மணியளவில் அவரது இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்று கொண்டிருந்தார். அப்போது கணியந்தாங்கல் அருகே வந்து கொண்டிருந்த அவர் சாலையில் திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இந்த விபத்தில் இரத்த வெள்ளத்தில் படுகாயமடைந்த சரண்ராஜை அருகில் இருந்தவர் உடனடியாக மீட்டு கலவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அவர்களிடம் தகவல் தெரிவித்தனர். இதுகுறித்து புகாரின் பேரில் கலவை போலீசார் சரண்ராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இந்த விபத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கலவை அருகே சாலையில் நிலை தடுமாறி உழைய சம்பவம் அங்கு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.